அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவும் சீனாவும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தில் நேரடியாக மோதிட்டாங்க நண்பர்களே. அந்த விஷயத்தில் இந்தியா அபார வெற்றி அடைஞ்சிருக்குது, சீனாவோ படுதோல்வி அடைஞ்சு பயங்கரமாக மூக்குடைபட்டு நிற்குது. அதோடு இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்ஸில் இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் கருதப்படுது. சீனாவுக்கு இது வந்து மிகப்பெரிய பின்னடைவாக ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் கருதப்படுது. எந்த விஷயத்தில் இந்தியாவும் சீனாவும் இப்படி மோதிக்கிட்டாங்க, இதில் இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி முழுமையானதா நிலையானதா, சீனாவுக்கு கிடைத்த தோல்வியால் சீனாவுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகுது, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. சில தினங்களுக்கு முன்பு இலங்கை சென்றிருந்தார் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள். அங்கே சென்றபோது அவர் இரண்டு அஜெண்டாக்களை கொண்டிருந்தார். இதில் முதலாவதாக மிக முக்கியமான அஜெண்டா என்ன அப்படின்னாக்க, இலங்கை வாழ் தமிழர்களுக்கு உரிமைகளை மீண்டும் பெற்றுத்தருவது அப்படிங்கிறதான். 13வது சட்டத்திருத்தத்தை அமல்படுத்துவதன் மூலமாக இலங்கை வாழ் தமிழர்களுக்கு அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு இந்தியா நம்புது. இதை வந்து முன்னிறுத்தி இலங்கை செல்வதற்கு முன்பே நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அங்கே பேசியிருந்தார். அதற்கு பதிலும் கிடைத்தது அவர் கிளம்புவதற்கு முன்பே. ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவிலிருந்து கிளம்புறதுக்கு 2 நாட்களுக்கு முன்பே இலங்கையுடைய அதிபரான ரணில் விக்ரமசிங்கே விரைவில் 2023 முடிவதற்குள்ளாக இலங்கையுடைய பிராந்திய தேர்தல்களை நாங்கள் நடத்துவோம், மாகாண சபை தேர்தல்களை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிப்பை வெளியிட்டார். அதோடு நிற்காமல் இலங்கையில் தமிழர்களுக்கு எல்லா வகையிலையும் நாங்கள் சம உரிமைகள் வழங்கப்படும், அவர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படாது அப்படின்னு தெளிவாகவே அவர் சொன்னார். இலங்கை மண்ணில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. இதற்கும் நம்ம டாபிக்கும் சம்பந்தம் இல்லை, அதனுடைய பை ப்ராடக்ட் தான் இது. இரண்டாவது விஷயம் தான் நம்முடைய டாபிக்கு வருது நண்பர்களே. இரண்டாவதாக என்ன அஜெண்டா இருந்தது அப்படின்னாக்க, இலங்கையுடைய பொருளாதார சீர்திருத்தம் இருக்குது இல்லையா, அதை வந்து எப்படி மேற்கொள்வது, இலங்கையுடைய கடனை எப்படி மேனேஜ் பண்ணுவது அப்படிங்கிறதான் இலங்கைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அந்த விஷயத்தில் தான் இலங்கை வந்து இந்தியாவுடைய உதவியை நாடியிருந்தது. ரணில் விக்ரமசிங்கே அங்கே பதவியேற்று பல மாதங்கள் ஆனாலுமே கூட இந்த விஷயத்திலையும் சரி எந்த விஷயத்திலையும் சரி தமிழர்கள் விஷயத்தில் நீங்கள் வந்து ஏன்னு சொல்கிறது வரைக்கும் இந்தியா வந்து உங்களுக்கு எந்த விதமான உதவிகளையும் செய்யாது அப்படின்னு சொல்லி பேருக்கு மக்கள் நேரடியாக பாதிக்கிற விஷயங்களுக்கு மட்டும் உதவி செய்துவிட்டு பிற எல்லா விஷயங்கள்லையும் உதவிகளை நிறுத்தி வைத்திருந்தது இந்தியா. ரணில் விக்ரமசிங்கே இதற்காக எவ்வளவோ இந்தியாவிடம் மன்றாடி பார்த்தாரு. ஆனாலும் கூட அவருக்கு நமது பிரதமரை சந்திப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்கவில்லை அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இந்தியா முன்வைத்த ஒரே கண்டிஷன் என்னன்னா, எங்களுடைய உதவி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க இலங்கை வாழ் தமிழர்களுக்கான உரிமைகளை நீங்கள் வழங்க வேணும் அப்படிங்கிறது தான். அதற்கு தான் ரணில் விக்ரமசிங்கே பதிலளித்தார். அவருடைய பதிலை ஏற்றுக்கொண்டு இலங்கை சென்ற நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கையுடைய டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் பற்றி, கடனை மறுசீரமைத்தல் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியா இலங்கைக்கு சென்ற வருடம் மட்டுமே 4 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு கடன் வழங்கியிருக்குது. இது போக மேலும் கொஞ்சம் கடனும் வழங்கியது இருக்குது. இந்த கடனை எல்லாம் இந்தியா இலங்கைக்கு வழங்கியிருக்கிற கடனை மறுசீரமைப்பு செய்வதற்கு, அவங்க திருப்பி கட்டுற டைமிங் இருக்குது இல்லையா, அந்த வட்டி தொகை இருக்குது இல்லையா, இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு பேர் தான் மறுசீரமைப்பு. அதை வந்து இப்போ 5 வருஷத்தில் கட்ட வேண்டிய கடனை நீங்கள் 10 வருஷத்தில் கட்டுங்க அப்படின்லாம் சொல்கிறது. இந்த மாதிரியான மறுசீரமைப்புக்கு இந்தியா இன் பிரின்சிபல் கொள்கை ரீதியாக ஒப்புதல் வழங்கியிருக்குது. அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து இனிமேல் அதிகாரிகள் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு இந்தியா அறிவிச்சிருக்குது. இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்க,
உங்களுடைய கடனை நாங்கள் வந்து ரீஸ்ட்ரக்சரிங் செய்வதற்கு ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அதற்கான டீட்டெயிலாம் வந்து மெல்ல மெல்ல ஒன்றுன்னா ஒவ்வொருபடியாக தான் நடக்கும். அதே சமயத்தில் இலங்கை தமிழர்களுக்கான உரிமைகளை வழங்குவதற்கும் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கண்காணிப்போம். நீங்கள் ஒன்று செஞ்சால் நாங்களும் உங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுப்போம், நீங்கள் செய்யலை அப்படின்னா நாங்களும் செய்ய மாட்டோம். இதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் இருக்குது இல்லையா, இது வந்து இலங்கைக்கு மிக முக்கியமானதாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இலங்கையை வாழ்வா சாவா நிலையில் இது கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா இலங்கையுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இலங்கை வந்து IMF கிட்ட, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்குது இல்லையா, அந்த IMF கிட்ட லோன் கேட்டிருக்கிறாங்க. அந்த IMF வந்து லோனே கொடுக்க மாட்டேன்ருச்சு. இந்தியா தலையிட்டு தான் நீங்கள் இலங்கைக்கு உதவி செய்யணும்னு சொன்ன பிறகு IMF வந்து ஒத்துக்குச்சு. IMF வந்து இலங்கைக்கு லோன் கொடுக்கணும் அப்படின்னாக்க இந்த IMF அமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய கண்டிஷனோட போட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னாக்க இலங்கைக்கு மூன்று நாடுகள் மிகப்பெரிய அளவில் கடன் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஜப்பான், இன்னொன்று இந்தியா, மூணாவது சீனா. இந்த மூன்று நாடுகளும் இலங்கைக்கு வழங்கியிருக்கிற கடனை மறுசீரமைப்பு செய்ய வேணும், டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும், பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாதான் நாங்கள் வந்து உங்களுக்கு லோன் கொடுப்போம் அப்படின்னு IMF சொல்லிட்டாங்க. அந்த வகையில் ஜப்பானிடம் முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. ஜப்பான் உடனடியாக சொன்ன ஒரே வார்த்தை, இந்தியா ஒப்புக்கொண்டால் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம். ஒரே வார்த்தை தான், எங்களுடைய நண்பன் இந்தியா, இந்தியா சொன்னால் நாங்கள் செய்கிறோம்ப்பா அப்படின்ட்டாங்க. அடுத்ததாக இலங்கை நேராக இந்தியாவிடம் ஓடி வந்தது. இந்தியா போட்ட கண்டிஷன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், தமிழர்களுக்கு நீங்கள் உரிமைகளை வழங்கினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம் அப்படின்னு இன் பிரின்சிபல் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது மூன்றாவதாக சீனாவும் ஒப்புக்கொள்ள வேணும் இல்லையா. சீனா கிட்ட போய் கேட்டதுக்கு சீனா இதுவரைக்கும் வாயை திறக்கவில்லை அப்படிங்கிறதான் கொடுமையே. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை போய் பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கெல்லாம் நாம் ஒப்புக்கொண்ட பிறகு இன்றைய தினம் சீனா வந்து தன்னுடைய தூதரகத்தின் மூலமாக ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, IMF வந்து இலங்கைக்கு லோன் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்கள் வந்து அப்ஜெக்ட் பண்ண மாட்டோம், ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தாங்கள் கொடுத்த கடனை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறதை பற்றி பேசவே இல்லை சீனா. இது வந்து இலங்கையை பயங்கரமாக கடுப்பேற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த சில தசாப்தங்களாகவே சீனாவிடம் மண்டியிட்டு சீனாவின் அடிமையாக கிடந்த இலங்கை இப்பொழுது நன்றாக உண்மையை உணர்ந்திருக்குது. என்னானாலும் சரி சீனா ஒரு உதவிக்கு வந்து நிற்காது, ஒரு நண்பனாக அது செயல்படாது அப்படின்னு புரிஞ்சிருக்குது இலங்கைக்கு. இப்பொழுது இலங்கை முழுக்க முழுக்க இந்தியாவின் பக்கமே சாய ஆரம்பிச்சிருக்கிறத நாம் பார்க்க முடியுது. அந்த வகையில் இந்த பிராந்தியத்துடைய ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் பொலிட்டிக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த வகையில் இந்த பிராந்தியத்துடைய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது இல்லையா, அந்த வகையில் இது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுது. சொல்லப்போனால் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கை விஷயத்தில் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றியாகவும் சீனாவுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பின்னடைவாகவும் இது கருதப்படுது. எப்படி இருந்தாலும் சீனாவுடைய கன்சென்ட் வேணும், அவங்க வந்து ஏன்னு சொன்னாதான் IMF வந்து லோன் கொடுப்பான் அப்படிங்கிறதுனால இலங்கை வந்து சீனாவிடம் சென்று மண்டியிடும் அப்படின்னு நாம் தெளிவாக சொல்ல முடியும். ஆனாலும் கூட அந்த பழைய ரேப்போ, பழைய நட்பு இருக்குது இல்லையா, அது முற்றிலுமாக முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சீனாவை பற்றி நமக்கு தெரியும் நண்பர்களே, எப்போ எங்கே தூண்டில் போடணும், எவனை எப்படி தூண்டில் போட்டு பிடிக்கணும் அப்படிங்கிறது சீனாக்காரங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால் இலங்கை கொஞ்சம் நிமிந்து உட்கார்ந்தது அப்படின்னா அப்போ வந்து சீனா தன்னுடைய படைகளோடு இறங்கும், பணபலத்தை காட்டும் அப்படின்னு பலரும் எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கருத்தில் கொள்ள வேணும், சீனாவுடைய பொருளாதாரம் இப்பொழுது வேகமாக சரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால் இதுவும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக, ஒரு பெரிய வெற்றியாகவே அமையும்னு நினைக்கிறோம் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.